வெல்கம் டு டான் பயோ பயாலஜி ஃபோரம். இன்னைக்கு இந்த டான் பயோ பயாலஜி ஃபோரமோட நெட் கோச்சிங் சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோட்டீனோட ஸ்ட்ரக்சர்ஸில் என்னெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுதுங்கிறது வந்து உங்களுக்கு இதில் கவர் ஆக போகுது. ஸோ இதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீனில் மொத்தமாக உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலு விதமான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், செகண்டரி ஸ்ட்ரக்சர், டெர்ஷியரி ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் குவார்டர்னரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு நாலு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பெப்டைடு பாண்டுனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த பெப்டைடு பாண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்து ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம், நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று சேர்க்கறதுல எந்த ஒரு விஷயம் வந்து மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெப்டைட் பாண்ட் அப்படிங்கிறது தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்தது தான் ப்ரோட்டீன் சொல்லிட்டோம், பட் அந்த நிறைய அமினோ ஆசிட்ஸை ஒன்று சேர்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெப்டைட் பாண்டு தான் வந்து ஒன்று சேர்க்குது. இந்த பெப்டைடு பாண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைடு குரூப்பை வச்சு ஒரு கோவலண்ட் பாண்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து பெப்டைடு பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு அமினோ ஆசிடோட சி டைப்பையும், அதாவது முதல் அமினோ ஆசிடோட சி எண்டையும் அனதர் அமினோ ஆசிடோட என் எண்டையும் சேர்க்கறதுல தான் மேஜரான ரோல் வந்து இந்த பெப்டைடு அப்படிங்கிறது வந்து வகிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த அமைடு, தட் மீன்ஸ் இதை வந்து பெப்டைடு பாண்டுன்னு சொல்லலாம், அமைடு பாண்டுன்னு சொல்லலாம் உங்களுக்கு. இந்த அமைடு வேறு எதுலலாம் வந்து காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸில் வந்து மேஜராக வந்து இந்த பெப்டைட் பாண்டுங்கிறது இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நைலானில் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அரமிடு, துவாரான் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த பெப்டைட் பாண்ட், தட் மீன்ஸ் இந்த அமைடு குரூப் அப்படிங்கிறது வந்து காணப்படுது. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து ஒரு அமைடு அப்படிங்கிறதுடைய ஒரு இமேஜ் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்பன் வந்து டபுள் பாண்டடாக ஒரு ஆக்சிஜன் கூட அட்டாச் ஆகிருக்கும், அதே கார்பன் நைட்ரஜன் கூட அட்டாச் ஆகிருக்கும். அந்த நைட்ரஜனில் ரெண்டு ஆர் குரூப்ஸ் இருக்கும், கார்பனோட தனியாக வந்து ஒரு ஆர் குரூப் இருக்கும். இந்த இடத்துல வந்து எப்படி இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் சேருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கார்பனில் இருக்கக்கூடிய ஆர் குரூப்பில் ஒரு அமினோ ஆசிடும், நைட்ரஜனில் இருக்கக்கூடிய ஒரு ஆர் குரூப்பில் இன்னொரு அமினோ ஆசிடும் இன்னொரு ஆர் குரூப் இருக்குல்ல அதில் வந்து ஒரு ஹைட்ரஜனும் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த ரெண்டு அமினோ ஆசிடும் ஒரு ஒன்றா இணைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் அமைடு. ஸோ இதனால தான் நம்ம வந்து இந்த அமைடை வந்து இப்போ நம்ம மேஜராக வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். இந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் கூட நம்ம சொல்லலாம். அந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சரை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசணும்ல அமைடு வச்சு அது வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரியான ஜாயிண்ட்டு இப்போ வந்து லியூசைன் ஒரு அமினோ ஆசிட் இருக்குது, ஸோ நடுப்புற ஒரு பெப்டைட் பாண்ட் இருக்குது, அடுத்தது ஐசோலியூசின் ஒரு அமினோ ஆசிட் வருது, அதுக்கு நடுப்புற ஒரு பெப்டைட் பாண்ட் இருக்குது, அதுக்கு நடுப்புற அடுத்தது வந்து ஆஸ்பர்ஜைன் ஒரு அமினோ ஆசிட் இருக்குது, அதுக்கு அடுத்தது ஒரு பெப்டைட் பாண்ட். இதே மாதிரி சீக்வன்ஸாக ஒரே லைன், ஒரே கோடு போட்ட மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் வந்து இந்த பெப்டைட் பாண்டு மூலியமாகவோ இல்லை டைசல்ஃபைடு பாண்டு மூலியமாகவோ வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். சும்மா ஒரு லைன் மாதிரி தான் இருக்கும் புரோட்டீன், அதே உங்களுக்கு அதை சீக்வன்ஸாக வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான வேற எந்த இன்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் ஒரே கோடு மாதிரி சீக்வன்ஸாக போகிற ஸ்ட்ரக்சர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இதில் டைசல்ஃபைடு பாண்டை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பேசுவோம் உங்களுக்கு. இந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமினோ ஆசிடோட என் டெர்மினலில் ஸ்டார்ட் ஆகி கடைசி அமினோ ஆசிடோட சி டெர்மினலில் போய் முடியும். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் உங்களுக்கு. அதனோட இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இப்போ அதனோட இமேஜ் பாருங்கள். இதில் இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. நடுப்புற வந்து பாக்ஸ் போட்டு பெப்டைடு பாண்டுன்னு சொல்லியிருப்பேன், நான் காமிச்ச அமைடு தான் அந்த பெப்டைடு பாண்டு உங்களுக்கு. அந்த அமைடை பாருங்களேன், சீல வந்து டபுள் பாண்டு ஓ இருக்குது, என் ஹெச் இருக்குது, அந்த என்னோட ஒரு அமினோ ஆசிடும் அந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சியோட ஒரு அமினோ ஆசிடும் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ப்ரைமரி ஸ்ட்ரக்சரில் பெப்டைடு பாண்டிங் ஏற்படும். ரைட் சைடில் ஒரு இமேஜ் இருக்குது பாருங்கள், ஒரு அமினோ ஆசிடாக அப்படியே சீக்வன்ஸாக அப்படியே ஒரே லைனாக போட்டிருக்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது இருக்கும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 20 அமினோ ஆசிட்ஸோட ஷார்ட் ஃபார்மும் போட்டிருப்பேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பெருசாக ட்ரிப்டோஃபான், த்ரையோசைன், மெத்தியோனைன், ஃபினைல் அனலைன்னு நம்ம வந்து சொல்ல மாட்டோம். ஸோ அதோட ஷார்ட் ஃபார்ம்ஸ் தான் சொல்லுவோம் உங்களுக்கு. அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் தான் அந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த டேபிளர் காலத்தில் இருக்குது. நம்ம இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் அப்போ தான் வந்து எக்ஸாம்ஸில் வந்து ஃபுல் நேம் இருக்காது இந்த மாதிரியான ஷார்ட். சில இதுக்கெலாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளைசின்னா ஜி அப்படின்னே இருக்கும் உங்களுக்கு. சில இதுக்கு வந்து வேறு மாதிரியான சிம்பிள்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை நீங்கள் நோட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சால் தான் ஃபர்தராக உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு போக முடியும் படிக்கிறதுக்கு.
அடுத்த ஸ்ட்ரக்சர் என்ன அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செகண்டரி ஸ்ட்ரக்சருங்கிறது தான் அடுத்த ஸ்ட்ரக்சராக வருது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு ஸ்டேபிள் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு காமன் டைப்ஸ் இருக்குது செகண்டரி ஸ்ட்ரக்சரில், என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸ் அண்டு பீட்டா ஷீட்டுன்னு சொல்கிற ரெண்டு ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து யார் இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யார் வந்து கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜ் உல்ரிக் லிண்டர்ஸ்டோம் லேங் அப்படிங்கிற ஒரு ஸ்டான்ஃபோர்டில் 1952 வந்து இந்த கான்செப்ட் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த ரெண்டு ஃபார்ம் ஆஃப் செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸாக வந்து டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கக்கூடிய ஃபார்மை வந்து அப்படியே ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ இதனோட இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். உங்களுக்கு இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ரெண்டு ஃபார்ம் ஆஃப் செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸு. லெஃப்டில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஷீட், அது ஒரு ஷீட்டு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதனால் அது பீட்டா ஷீட்டு. அடுத்த ரைட்டில் இருக்கிறது பாருங்கள் ஆல்ஃபா ஹெலிக்ஸு, அந்த ஹெலிக்ஸ் மாதிரி அந்த டிஎன்ஏ ஹெலிக்ஸ் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹெலிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தோம் ஒரு ப்ரைமரி ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெப்டைட் பாண்டு இருக்கும். அந்த பெப்டைட் பாண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா சி டபுள் பாண்டு ஓன்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த என் கூட எச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பக்கத்தில் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸாக வந்து ஒரு பாண்டை வந்து அது உருவாக்கிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி தான் இப்போ சி டபுள் பாண்டு ஓ என் ஹெச், இதில் இருக்கக்கூடிய ஹெச்சும் இதில் இருக்கக்கூடிய ஓவும் வந்து ஒட்டிக்கிட்டு ஒரு பாண்டு ஏற்படுத்துன்னு வச்சிங்களேன், இப்போ இந்த ப்ரைமரி ஸ்ட்ரக்சரு மடங்க ஆரம்பிச்சிடும். இந்த மடங்கக்கூடியதுனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இந்த ஆல்ஃபா ஹெலிக்ஸில் எப்படி வந்து ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இன்ட்ராக்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஒரு இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், அடுத்த இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜன் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஃபோல்டிங்கில் வந்து வரதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதை ஆல்ஃபா ஹெலிக்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக பீட்டா ஷீட் பாருங்கள். இப்போ ஒரு ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் இருக்குது உங்களுக்கு, இன்னொரு ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்படி அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டு ப்ரைமரி ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய கார்பனும் ஹைட்ரஜனும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்ட்ராக்ட் ஆனிச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஷீட்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரெண்டு அதாவது பீட்டா ஷீட்டுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என் டெர்மினல் சி டெர்மினல் இருக்கக்கூடிய அமினோ அதாவது ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சி டெர்மினல் ஒரு என் டெர்மினல் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சி டெர்மினல் ஒரு என் டெர்மினல் இருக்கிறது இன்னொரு சி டெர்மினல் என் டெர்மினல் இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்ட்ரக்சர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸும் வந்து இந்த பீட்டா ஷீட்ஸில் நமக்கு நடக்கும். அடுத்த ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பாலிபெப்டைட் செயினில் ஒன்றுக்கும் மேற்பட்ட செகண்டரி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதில் இன்ட்ராக்ட் ஆனிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து நிறையா விதமான பாண்டிங் வந்து உங்களுக்கு ஏற்படுறதுனால இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சருங்கிறது வந்து உருவாகுது. ஸோ அதெல்லாம் என்னென்ன பாண்டிங்கு அதெல்லாம் ஏன் இதில் ஏற்படுதுங்கிறது கூட இந்த இமேஜ் வச்சு நம்ம பார்ப்போம். இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ இந்த இமேஜ் தான் வந்து உங்களுக்கு ஒரு டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீனோட இமேஜ். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாலிபெப்டைட் செயின் மட்டும்தான் இருக்கும், அதாவது ஒரு என் டெர்மினல் ஆரம்பித்து ஒரு சி டெர்மினலில் வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து முடிஞ்சிருக்கும், ஒரே செயினில் முடிஞ்சிருக்கும். இதில் நடுப்புற பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு அமினோ ஆசிட் இருக்குது, அந்த அமினோ ஆசிட் வந்து வாட்டரோட கான்டாக்ட் ஆக போகுது அப்படின்னா அந்த அமினோ ஆசிட் ஹைட்ரோஃபோபிக்காக இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம் ரெண்டு அமினோ ஆசிடாக சேர்த்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு இன்ட்ராக்ஷன்ஸாக ஏற்படுத்திடும். ஏன் அப்படின்னா தான் வந்து அந்த வாட்டரோட கான்டாக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல ரெண்டு அமினோ ஆசிட் சேர்ந்து இன்ட்ராக்ஷன்ஸை ஏற்படுத்துறது தான் வந்து ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்த டைப் ஆஃப் பாண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைசல்ஃபைடு பாண்டிங்கு. நம்ம வந்து படித்தோம்ல ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்லாம் படித்தோம், அதில் வந்து சில அமினோ ஆசிட்ஸில் மட்டும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இருக்கும், எஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலரில் போட்டிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அந்த அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா வந்து உங்களுக்கு மேகலை டேக் கொடுக்குற அந்த டேக்கில் பாருங்கள், போய் பாருங்கள். அந்த மாதிரியான சல்ஃபர் இருக்கக்கூடிய ரெண்டு அமினோ ஆசிட் பக்கத்தில் பக்கத்தில் வரும்போது ரெண்டு சல்ஃபரும் வந்து ஒன்றா அட்டாச் ஆகிடுச்சு பாண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரெண்டு சல்ஃபர் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அதை என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா டைசல்ஃபைடு. ஸோ இது வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி ரெண்டு அமினோ ஆசிட்டுக்கு நிடையில் ஏற்படுறதுனால இதை வந்து டைசல்ஃபைடு பிரிட்ஜு இல்லை டைசல்ஃபைடு பாண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங்கு. இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமினோ ஆசிட்ஸில் வந்து டைப் படித்தோம்ல போலார் ஆர் குரூப் அமினோ ஆசிடு நான் போலார் அன்சார்ஜ் சார்ஜ்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அமினோ ஆசிட்களில் போலார் ஒரு போலார் ஆர் குரூப் உள்ள அமினோ ஆசிடு இன்னொரு போலார் ஆர் குரூப் உள்ள அமினோ ஆசிடோடு சேர்ந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபிலிக் இன்ட்ராக்ஷன். ஹைட்ரோஃபிலிக்னாலே வாட்டர் லவ்விங்கு. ஸோ இப்போ வாட்டரை விட்டு தூரமாக ஒரு அமினோ ஆசிட் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணால் டென்ஸ் டு மூவ் டு த வாட்டர். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ஏற்படக்கூடிய இன்ட்ராக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபிலிக் இன்ட்ராக்ஷன்ஸாக இருக்குது அந்த இடத்துல.
அடுத்தது பார்த்தீங்கன்னா அயானிக் பாண்டு. இந்த அயானிக் பாண்டு வந்து ஏன் வந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆர் குரூப் வந்து ஒன்றா பாண்ட் ஆகிறது மூலிமா இந்த அயானிக் பாண்டு அப்படிங்கிறது வந்து உருவாகுது. இப்போ பார்த்தீங்களா, ஒரு டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்னால் எவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் கொலாப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படுறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு இந்த குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாலஞ்சு டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துக்குது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம குவாண்டர்னரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொல்கிறோம். அதனுடைய 3D வீடியோ தான் இப்போ உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு மூணு இடத்துல வந்து ஆல்ஃபா ஹெலிக்ஸ் இருக்கும், ரெண்டு மூணு இடத்துல பீட்டா ஷீட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறையா ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று சேர்ந்துருக்கிறதுனால தான் இதை நம்ம வந்து குவாண்டர்னரி ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இதோட உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், மெம்பரேன் ப்ரோட்டீன்கிறதுல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெம்பரேனில் என்னென்ன அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்டே வித் அஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.